தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் நடிக்க நடிகர் ரஜினிகாந்த் இப்போது ₹125 கோடி சம்பளம் வாங்குகிறார். கமலஹாசன் ₹150 கோடி சம்பளம் வாங்குகிறார் என்று கூறப்படுகிறது. ரஜினிகாந்த் நடிக்க வந்த புதிதில் அறிமுக நடிகராக மிக குறைந்தபட்ச சம்பளம் தான் பெற்றிருப்பார். அதுபோல் நடிகை ஸ்ரீதேவியும் தமிழ் படங்களில் அறிமுகமான காலகட்டத்தில் குறைந்தபட்ச சம்பளம் தான் பெற்றிருக்க முடியும். ஆனால் இப்போதைய நடிகர்கள் ஓரிரு படங்களை நடித்துவிட்டாலே கோடிக்கணக்கில் தான் சம்பளம் வாங்குகின்றனர். படத்தின் வெற்றி தோல்விகளை பொறுத்து, ரசிகரின் வரவேற்பை பொறுத்து அன்று தயாரிப்பாளர்கள் நடிகர்களின் சம்பளத்தை தீர்மானித்தனர். ஆனால் இன்று நடிகர்களோ தங்களது சம்பளத்தை முடிவு செய்திருக்கின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் பிரகாஷ் ராஜ் விஜய் தொலைக்காட்சியில் கோடீஸ்வரன் என்ற நிகழ்ச்சியை தொகுப்பாளராக பங்கேற்று நடத்தினார். சிறப்பு அழைப்பாளராக அதில் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி பங்கேற்று பேசியிருக்கிறார். அப்போது கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மூவரும் இணைந்து நடித்த மூன்று முடிச்சு படம் குறித்து பிரகாஷ் ராஜ் கேட்டிருக்கிறார். அதில் நடிகை ஸ்ரீதேவி பதிலளித்து கூறுகையில், இந்த படத்தில் நடிக்கும் போதே கமல் பெரிய நடிகராக இருந்தார். ஆனால் அவரது சம்பளம் ₹30,000 இருந்தது. எனக்கு சம்பளம் ₹5,000, ரஜினிக்கு சம்பளம் ₹2,000. அப்போது ரஜினி என்னிடம் பேசும்போது, நானும் கமல் போல ஹீரோவாக வர முடியுமா? அவரை போல நல்ல சம்பளம் வாங்குவேனா என கேட்பார். கண்டிப்பாக நீங்களும் பெரிய ஹீரோவாக நடிப்பீர்கள் என்று நான் சொன்னேன். ரஜினி மிகவும் சிறந்த மனிதர், நல்ல இதயம் கொண்டவர், அன்பானவர் என்று அந்த நேர்காணலில் ரஜினியை பாராட்டியிருக்கிறார் ஸ்ரீதேவி. 1980களில் ரஜினிக்கு பல படங்களில் ஜோடியாக நடித்தவர் ஸ்ரீதேவி. அதே போல் கமலுக்கு பல வெற்றி படங்களில் ஜோடியாக நடித்திருந்தவர் ஸ்ரீதேவி என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.